சிறிய மாற்றம் பெரிய வெற்றி. சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு நாமே கொண்டு வரக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அன்றாட வேலையை எப்படி திட்டமிட்டு செய்யணும், அப்படி திட்டமிட்டு செய்யறதுனால என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த நாள் வேலையை பற்றி முத நாளே திட்டமிட்டு செய்ய ஆரம்பிக்கணுங்க. முத நாள் இரவே அடுத்த நாள் என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படின்றத ஒரு பட்டியல் போடணும். அடுத்து அந்த வேலையை நம்ம தனியாக செய்ய போகிறோமா அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து செய்ய போகிறோமா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். எதற்காகனா, சில வேலைகளை தனியாக செய்யும் பொழுது நமக்கு நாமே திட்டமிட்டால் போதும், ஆனால் சில வேலைகளை வந்து குடும்பத்தை கலந்துக்கிட்டு செய்ய வேண்டியிருக்கும். அப்படி இருக்கிற போது குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களோட சேர்ந்து கலந்து பேசி அந்த திட்டத்தை போடணும். அப்படி முதல் நாள் இரவு நீங்கள் பேசி கலந்து ஆலோசனை செய்ததுக்கு அப்புறமா நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து அந்த திட்டம் வந்து தங்குதடையின்றி நிறைவேறும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி முதல் நாள் இரவே அடுத்த நாள் வேலையை பற்றி திட்டமிடும் பொழுது அந்த வேலைக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு, ஒரு அப்ளிகேஷன், சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோஸ், பணம் இல்லை செக் புக்கு, இப்படி மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் வந்து தயாராக எடுத்து வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த நாள் காலையில் இதெல்லாம் தேட வேண்டியது இருக்காது. அடுத்து நாளைக்கு வந்து நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடத்தோட அட்ரஸ் முதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ முதல் முறையாக போகிறதா இருந்தீங்கன்னா அந்த முகவரி முழுக்க வந்து தெரிஞ்சிருக்கணும். சில பேர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க நண்பர் சொல்லியிருப்பார், இதான்ப்பா இப்படி போய் இப்படி வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறமா அங்கே ஒரு நோ என்ட்ரி போர்டு போட்டிருப்பாங்க, நீங்கள் அரை மணி நேரத்தில் போகலான்னு நினச்சிட்டு நீங்கள் திட்டம் போட்டீங்கன்னா நீங்கள் அது முக்கால் மணி நேரம் ஆகிடும். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நினச்ச மாதிரி நீங்கள் வந்து போய் சேர முடியாது. ஆக முகவரி மட்டும் தெரிஞ்சால் போகாது, நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்தோட ரூட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வெளியூர் போகிறதா இருந்ததுன்னா முதல் நாள் இரவே நீங்கள் வந்து பேக் பண்ணி எல்லாம் வச்சு தயாராக வச்சுருக்கணுங்க. நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பேஸ்ட் எங்கே இருக்குது, ப்ரஷ் எங்கே இருக்குது, இது சூட்கேஸில் போடணும் அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து தவிர்ப்பதற்காகத்தான் நான் சொல்கிறது. முதல் நாள் இரவே அடுத்த நாளுக்கான வேலையை வந்து திட்டமிட்டு நீங்கள் தயார் பண்ணி வச்சுடணும். அடுத்து எங்கே போக போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஏன்னா எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவு இருக்கும், எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் நீ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவு இருக்கணும். அப்படின்னா தான் எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து வீட்டை விட்டு கிளம்பணும், அப்படின்னா எத்தனை மணிக்கு நீங்கள் அலாரம் வச்சு எழுந்திருக்கணும். ஆக ஒரு வேலைக்கு நீங்கள் அடுத்த நாள் போகணுன்னா இவ்வளவு விஷயங்களை நீங்கள் யோசித்து திட்டமிட்டாதான் அடுத்த நாள் வேலை தங்குதடை இல்லாமல் சிறப்பாக வந்து நடந்து நிறைவேறும். அடுத்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணி போகிறோம், நீங்கள் உங்களோட சொந்த வண்டி இருந்ததுன்னா சொந்த வண்டியில் போகலாம், இல்லைன்னா பஸ் பிடிச்சி போக வேண்டியிருக்கும், இல்லைன்னா நீங்கள் ஆட்டோவில் போக வேண்டியிருக்கும். ஆக நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு எந்த மாதிரியான வண்டியை உபயோகப்படுத்தி போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியலைன்னா சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எந்த மாதிரியா பஸ்ஸில் வரணுமா இல்லை எந்த ரூட்டில் வரணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு பதட்டம் இல்லாமல் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் குறித்த நேரத்தில் போய் சேரலாம். அடுத்து நீங்கள் போக வேண்டிய நிகழ்ச்சி என்ன, எந்த வேலைக்காக போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவு இருக்கணும். ஏன்னா நீங்கள் போக வேண்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உடை பொருத்தமாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, ஸோ கல்யாண நிகழ்ச்சிக்கு போகும்போது உங்களோட உடை ஒரு மாதிரி இருக்கணும். உங்களோட கம்பெனி மீட்டிங்க்காக போவீங்க, அப்போ கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து இந்த உடையில் வந்து கவனம் செலுத்தாதனால இந்த மாதிரி ஒரு நிறுவனங்களுக்கு போகும்பொழுது ஜீன்ஸ் டிஷர்ட்டில் போயிடுவாங்க ஃபார்மலில் போக வேண்டிய இடத்துல. கல்யாணத்துக்காக போக வேண்டிய இடத்துலையும் இந்த மாதிரி ரொம்ப இன்ஃபார்மல் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் போகும்போது உங்களை பற்றி இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான யோசனைகள்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் உங்களோட வார்ட்ரோப்பில் என்னென்ன ட்ரெஸ்லாம் இருக்குது அப்படின்னு நாளைக்கு இந்த ட்ரெஸ்லாம் போடணும் அப்படின்னு எடுத்து வச்சுட்டிங்கன்னா காலையில் நீங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸுக்காக தேட வேண்டிய சூழ்நிலை இருக்காதுங்க. அடுத்து நீங்கள் திட்டமிடுறதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை உங்களுடைய ருட்டீன் ஒர்க்கை எப்படி பாதிக்கும். இப்போ ருட்டீன் ஒர்க்குன்னு என்னென்னா தினமும் கணவன் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்கும், சில கடமைகள் பொறுப்புகள்லாம் இருக்கும். அதே மாதிரி மனைவி செய்ய வேண்டிய பொறுப்புகள்லாம் இருக்கும்.
இப்போது இந்த கணவன் வந்து வேறு வேலைக்கு போகும் பொழுது ஒரு நாள் புறம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ மனைவியோட உட்கார்ந்து பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. இந்தந்த வேலைகள்லாம் உதாரணத்துக்கு ஒரு கணவர் வந்து குழந்தைகளை போய் ஸ்கூலில் போய் இறக்கி விட்டுட்டு போகிறதா இருக்கும். இப்போ அவரால் போக முடியல அப்படின்னும் போது அதை வந்து மனைவிட்டையோ இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேற ஆட்கள்கிட்ட வந்து கொடுக்க வேண்டிய இந்த சந்தர்ப்பம். இதற்காகத்தான் நாம் ஏற்கனவே நான் சொன்னேன், அடுத்த நாள் திட்டத்துக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பதட்டம் இல்லாமல் தங்குதடையின்றி நடக்கும். அடுத்த நாள் ஒரு வயதான முதியவர் உங்கள் வீட்டில் இருப்பார், அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆனால் நீங்கள் போக முடியாது, அதற்காக நீங்கள் மனைவிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான அடுத்த நாளுக்கான ஏற்கனவே செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாத்தையும் இந்த மாதிரி ருட்டீன் ஒர்க்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வேலைகள்லாம் இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால தான் முதல் நாள் இரவே அடுத்த நாள் வேலையை பற்றி குடும்பத்தினருடன் உட்கார்ந்து கலந்து ஆலோசனை செய்தால் அடுத்த நாளுக்கான வேலை வந்து நிதானமாகவும் சிறப்பாகவும் நடந்தேருங்க. நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா அடுத்த நாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா சாவியை தேடுவாங்க, ஆஃபீஸில் தேடுவாங்க, இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும், அந்த ப்ரெசன்டேஷனுக்கு இருக்கு தேவையான ஒரு சாஃப்ட் காப்பி எங்கேயாவது கம்ப்யூட்டரில் இருக்கும், அந்த நேரம் கம்ப்யூட்டர் வேலை செய்யாது, பவக்கட் இருக்கும், இந்த மாதிரியான சிரமங்கள்லாம் இருக்கும். இதை நீங்கள் முதல்லையே முதல் நாளே தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் பதட்டம் இல்லாமல் கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் அடுத்த நாள் வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கும், அதற்கு நிறைய பணம் கொண்டு போக வேண்டியிருக்கும், காலையில் ஏடிஎம்மில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. காலையில் நீங்கள் எந்த ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கலாம்னு நினச்சிட்டு போகிறீங்கன்னோ அந்த ஏடிஎம் வேலை செய்யாமல் இருக்கலாம், இல்லை அந்த ஏடிஎம்மில் பணம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ நீ உங்களுடைய எந்த வேலைக்காக நீங்கள் போகிறீங்களோ அந்த வேலை வந்து உங்களுக்கு தடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆக அடுத்த நாள் வேலைக்கு உரிய திட்டம் முதல் நாள் இரவே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வேலைகள் வந்து சுலபமாக நடக்கும், சிறப்பாக நடக்கும், தங்குதடை இல்லாமல் நடக்கும். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையோட கடைசி கட்டம் எவ்வளவு சிறப்பாக வரணும்னு ஆரம்பத்திலேயே வந்து ஒரு கற்பனை செய்து பார்த்துக்கணும். இதற்கு ஆங்கிலத்தில் வந்து இப்படி சொல்லுவாங்க, பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட். எப்படின்னா கடைசி கட்டத்தில் என்ன மாதிரியான வேலை அது வரணும் அமையணும் அப்படின்றத நம்ம முதல் கட்டத்திலேயே கற்பனை செய்து பார்க்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு ஓவியர் வந்து ஓவியம் வரையணும்னு ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஓவியம் எப்படி வரணும் அப்படிங்கிறத கற்பனை செய்து பார்ப்பார். உதாரணத்துக்கு ஒரு காரை வந்து வரையணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா எவ்வளவு நீளமான காரு, காஸ்ட்லியான காரா இல்லை சுமாரான காரா, பழைய காரா புதுக்காரா, இந்த மாதிரியானதெல்லாம் அவர் கற்பனை செய்து பார்த்துக்குவார். அப்போது கடைசியில் வந்து அந்த ஓவியம் எவ்வளவு சிறப்பாக வரணும்னு ஓவியர் வந்து ஓவியத்தை தீட்டுறதுக்கு முன்னாடியே அவர் யோசனையில் ஆரம்பிச்சிருவார். இப்போது ப்ளூ கலரில் ஒரு காரு வரையலாம் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சிட்டாருனா ஒரு ஓவியர், கடைசி நேரத்தில் வந்து ஒருத்தர் சொல்கிறார் ப்ளூ கலர் கார் நல்லா இல்லைங்க, ரெட் கலராக மாற்றிருங்களேன் அப்படின்னா அவர் ரெட் கலர் ப்ரஷ் எடுத்து அந்த காரை ரெட் கலர் காராக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் கடைசி கட்டத்தில் இதை வந்து ஏரோப்ளைனாக மாற்றிடுங்க அப்படின்னா அது வந்து சிரமமான விஷயம். எதற்காக சொல்கிறேன்னா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி கட்டத்தில் இந்த வேலையோட அவுட்புட் டெலிவரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை செய்து பார்த்துட்டு முதல் கட்ட வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் அடுத்தடுத்த கட்டம் வந்து அது வந்து சுலபமாக போகும், அந்த வேலை கடைசியில் வந்து சிறப்பாக முடியும். சரி நேயர்களே, இதுவரைக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி திட்டமிட்டு நடத்தலாம், அப்படி திட்டமிட்டு நடத்துறதுக்கான யோசனையை பார்த்தோம். சரி நேயர்களே, வணக்கம், நன்றி.